ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வருகிற மே மாதம் இறுதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடரானது தொடங்க இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற போட்டியானது ஜூன் 16 நடக்கிறபடி அட்டவணையானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டி நடக்கிறது குறித்து இந்திய கிரிக்கெட் வாரியம் அதாவது பிசிசிஐ பரிசீலனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். கடந்த 14 ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெய்ஷ் முகமது தீவிரவாதிகள் தற்கொலை படை தாக்குதல் நடத்தினதன் காரணமா இந்திய நாட்டைச் சேர்ந்த துணை ராணுவ வீரர்கள் 40 கொடூரமான முறையில கொல்லப்பட்டாங்க. இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த தாக்குதலின் காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே பதற்றமான சூழலாவது நிலை வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் உதவி இருக்காங்க அப்படின்னு இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க. அதை பாகிஸ்தான் மறுக்கிறாங்க. ஏற்கனவே இரு நாடுகளுக்கு இடையிலே பதற்றமான சூழல் நிலவுவதனால இந்த உலகக்கோப்பை போட்டியில இரு அணிகளுக்கு இடையேயான போட்டியானது மாற்றி வைக்கப்படுமா அப்படின்னு ஐசிசிஐட பல தரப்பினர் கேள்வி எழுப்பினார்கள். ஆனா இதற்கு ஐசிசிஆனது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் பலரும் இந்திய அணியானது இந்த உலகக்கோப்பையில பாகிஸ்தான் கூட போட்டியில எந்த ஒரு போட்டியிலுமே விளையாடக்கூடாது, அதை நம்ம புறக்கணிக்கணும், விளையாட்டை விட தேசம்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனால இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியானது நடைபெறுமா அப்படின்ற கேள்வியானது எழுந்திருக்கு. இது குறித்து பேசியுள்ள பிசிசிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகக்கோப்பையானது நெருங்கி வந்துகிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல போனா நம்ம பாகிஸ்தான் கூட விளையாடுவோமா விளையாட மாட்டோம் அப்படிங்கறது முடிவு தெரிஞ்சிடும். அதே போல மத்திய அரசு இந்திய அணியானது பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது அப்படின்னு விரும்பினா, நாங்க பாகிஸ்தான் அணி கூட எந்த ஒரு போட்டியிலுமே உலகக்கோப்பையில விளையாட மாட்டோம், அதே போல அந்த போட்டியில நம்ம விளையாடாம தவிர்த்தா நமக்கு உள்ள 2 வெற்றி புள்ளிகளானது குறையும், அதோட இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இறுதி போட்டியில மோதுற வகையில இருந்தா நாம அந்த போட்டியில விளையாட மறுத்துட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் அணியானது ஜெயிக்காமலே உலகக்கோப்பையை வென்று விடுவாங்க, அதையும் நாம மனசுல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு நாடுகளுக்கு இடையே இது போல பதற்றமான சூழ்நிலையானது நிலை வருகிற இந்த நிலையில இந்த இரு அணிகள் மோதுகின்ற உலகக்கோப்பை போட்டியானது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கு. அதே போல இது நடக்கக்கூடாது அப்படின்னு இந்திய தரப்புல இருந்து பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனா இந்தியா அணி பாகிஸ்தான் கூட மோதுறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.